வந்து சில்ஜா. சில்ஜா யாரு, நம்ம காட்டு பகுதிக்குள்ள பாட்டோஸை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள குழந்தை ஃபார்ம் ஆகும். அவங்க தான் வந்து நோவான் டியக்னஸ் அப்படிங்கறது நம்ம பாத்துருப்போம். பட் அந்த காட்டு பகுதிக்குள்ள வர சில்ஜா எங்கிருந்து வரா அப்படிங்கறது வந்து அவன் காஸ்டியூம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சில்ஜாவோட காஸ்டியூம் வில் பி சிமிலர் டு தட் ஆஃப் மார்த்தாவோட காஸ்டியூம். எந்த மார்த்தா அப்படின்னா, நம்ம ஆடம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் கிட்ட அந்த காட் பார்ட்டிகளை கொடுத்துட்டுவான்னு சொல்லி திருப்பி அவளை கேஜில் அடைச்சி வச்சுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மார்த்தா கிட்ட சில்ஜா வந்து உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை வந்து காட் பார்ட்டிகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டி போய் ஆடம் டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ சில்ஜா ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு தான் இங்கே வர காட்டு பகுதிகளை வந்து பாட்டோஸை மீட் பண்ணுற. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள லவ் மேக் ஆகுது. ஸோ அந்த காஸ்டியூம் கனெக்ட் வந்து சீரியஸ்லி சூப்பர். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்பர் டூ வந்து நம்ம கிளாசன். கிளாசனுக்கு யார் அந்த லெட்டர் அனுப்பினோம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, இந்த கனெக்ட் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் கிளாசன் அந்த லெட்டர் வந்தனால தான் இங்கே வந்து அலெக்சாண்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து அந்த அப்போக்லிப்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்க்கு போனதுக்கப்புறம் அந்த பேரல்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த கனெக்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கும் அப்படிங்கிறத சீசன் த்ரீல இன்னொரு லெட்டர் மூலமாக கனெக்ட் வருது. ஸோ அந்த லெட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹி தட் ஹேஸ் ஐஸ் டு சி அண்ட் இயர்ஸ் டு ஹியர் மே கன்வின்ஸ் ஹிம்செல்ஃப் தட் நோ மார்டல் கேன் கீப் எ சீக்ரெட் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த சேம் டைலாக், அதாவது நம்ம டானஸோட தாத்தாவை கொள்றதுக்காக நம்ம மூணு மர்ம மனிதர்கள், அதாவது ஆடம்க்கும் நம்ம ஈவுக்கும் ஜோனஸ்க்கும் மார்த்தாக்கும் பறந்த பசங்க அந்த ஸ்கார் உள்ள ஒருத்த வந்து அந்த குதிரை வண்டி ஏரியால போய் கொல்லுவான் பார்த்தீங்களா. குதிரை வண்டிக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொல்லுவான். அது கொல்றதுக்கு முன்னாடி இந்த டைலாகை சொல்லுவான். ஸோ இட் ஷோஸ் தட் அந்த லெட்டர் அனுப்புனது அந்த மார்த்தாவுக்கும் ஜோனஸ்க்கும் பிறந்த பையன் தான் அனுப்பியிருக்கான். பிகாஸ் ஈவ் வாண்ட்ஸ் டு கண்டினியூ த லூப். அந்த லெட்டர் அங்கே போனதுனால தான் வந்து அவன் வில் கம் அண்ட் மேக் த அப்போக்லிப்ஸ் ஹேப்பன். ஸோ இந்த கனெக்ட் சீரியஸ்லி சூப்பர். நம்பர் த்ரீ வந்து நம்ம ஹேனா டைம் ட்ராவல் பண்ணி 1954 போய் ஈகான் டைமனை மீட் பண்ணுவாள் பார்த்தீங்களா. அப்போ ஈகான் கேட்பான், அதாவது இவ வந்து கேத்ரினா நீல்சன் அப்படிங்கிற மாதிரி இவளை அறிமுகப்படுத்துறதுனால ஏக்னஸ் நீல்சனை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்பான். த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஹியர் இஸ் இந்த ஈகானுக்கும் நம்ம ஹேனாக்கும் பறக்கிற பொண்ணு தான் சில்ஜா. அந்த சில்ஜாக்கும் பாட்டோஸ்க்கும் பறக்கிற பொண்ணு தான் நம்ம ஏக்னஸ். ஸோ ஈகானுக்கும் ஹேனாக்கும் வந்து பேத்தி தான் வந்து ஏக்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ட் சொல்கிறேன். இது வந்து சீரியஸ்லி வந்து அது உண்மையாக அவங்க நினச்சி வச்சாங்களா இல்லை நம்ம அசியூம் பண்ணிக்கலாமா, நம்மளை அந்தளவுக்கு வந்து டார்க் பைத்தியமாயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ நான் சொல்லிடுறேன், டானஸோட பையன் பேர் வந்து மேரக், MARIK. அதுக்கடுத்து வந்து அவனோட ஒய்ஃப், அதாவது மேரக்கோட ஒய்ஃப் பேர் சோஞ்சா. ஸோ இது ரெண்டு பேரா நம்ம உலகத்தில் வந்து ஜோனஸ் அண்ட் மார்த்தா. இப்போது மார்த்தா MARTH, இவன் பேர் மேரக், MAR வந்துருச்சு. அதுக்கடுத்து மாரக் டானஸ், டானஸில் TAN, அதுக்கடுத்து HA, HA US வருமா. ஸோ MARTH மார்த்தா, இங்கே மார்த்தா. ஸோ மேரக் டானஸ் வந்து மார்த்தா கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க பேர். ஆல்சோ மேரக்கோட ஒய்ஃப் பேர் வந்து சோஞ்சா. சோஞ்சா வந்து நம்ம ஜம்பிள் பண்ணோம் அப்படின்னா ஜோனஸ். ஸோ இதை அவங்க தெரிஞ்சு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து டார்க் ஃபேன்ஸ், நம்மளே வந்து இதை கண்டுபிடிக்கணும். ஸோ பிகாஸ் இவங்க தான் வந்து திருப்பி அவங்கள வந்து உலகத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம டானஸ்க்கு திருப்பி உயிர் கொடுக்குற பிறவிகள் ஜோனஸ் அண்ட் மார்த்தா. ஸோ அந்த கனெக்ட் சீரியஸ்லி நம்ம யோசிக்கும் போது வந்து சீரியஸ்லி சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கன் கனெக்ட் சொல்கிறோம் பாருங்களேன். அதாவது எந்த கன் அப்படின்னா, நம்ம ஆடம் வந்து மார்த்தாவை ஷூட் பண்ணுற கன் எப்படி டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு, அதோட ஆர்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அலெக்சாண்டர் வந்து காட்டு பகுதிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே வந்து காட்டில் வந்து அந்த கன் அண்ட் பாஸ்போர்ட் ஒழிச்சு வைப்பான். அதை ஹேனா வந்து ஒழிஞ்சிருந்து பார்த்துருவா. அண்ட் ஹேனா அதை ஃபியூச்சரில் வந்து அலெக்சாண்டர் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாள். ஸோ அந்த கன் வந்து அலெக்சாண்டர் கிட்டேருந்து ஹேனாக்கு வந்தது. அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் டைம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த கன் எடுத்துப்பான். பிகாஸ் அந்த கன்னை யூஸ் பண்ணி தான் நம்ம மார்த்தாவை மிரட்டுவான், நீ வந்து அப்போக்லிப்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து வரைக்கும் நீ பங்கரில் தான் இருக்கணும்னு சொல்லி கன் வச்ச மிரட்டுவான் பார்த்தீங்களா. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் ஜோனஸ் கிட்ட இருக்கு. அவன் வந்து அந்த டைம்லேயே அப்போக்லிப்ஸ் முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி 1888 போயிருவான். ஸோ அந்த ஜோனஸை டைம் ட்ராவல் பண்ணி வர நோவா வந்து 1920s டைம்லேயே மீட் பண்ணுவானா. ஸோ இப்படி ஆக்சஸ் வந்து நோவா கையில் கிடைக்குது அந்த கன். அந்த கன்னை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கிளாடியா பாட்டியை நோவா போட்டு தள்ளுறோம். நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம நோவா கிட்ட அந்த கன்னை பிடுங்கி ஏக்னஸ் வந்து போட்டு தள்ளிடுறோம். ஸோ சேம் கன் யூஸ் பண்ணி தான் வந்து ஆடம் வந்து கில்ஸ் மார்த்தா. ஸோ இந்த கன் கனெக்ட் வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா சீரியஸ்லி சூப்பர். நெக்ஸ்ட் கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாட்ச்மேக்கர் டானஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை சீசன் 2 எபிசோட் 7 அந்த ஸ்க்ராடிஞ்சர் கேட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவரை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த சீனில் இப்போ நீங்கள் போய் பாருங்கள் சீசன் 2 எபிசோட் 7. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வேறு மாதிரி இருக்கும். அந்த சீனுக்கு மட்டும் லெட்டர் பாக்ஸிங் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மேலே பாதி கட்டாக இருக்கும், கீழே பாதி வந்து கட்டாகி பிளாக் பார் மாதிரி இருக்கும். ஸோ இட் ஷோஸ் தட் நம்ம வந்து வேறு உலகத்துக்குள்ளே போக போகிறோம். மேலே ஆடம் உலகமும் கிடையாது, ஈவ் உலகமும் கிடையாது, அதையும் தாண்டி வேறு உலகம். இட்ஸ் த தேர்ட் வேர்ல்டு அப்படிங்கிற இண்டிகேஷன் வந்து நமக்கு 7th எபிசோட்ல இந்த மாதிரி இம்ப்ளிசிட்டாக டார்க்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ போய் பாருங்கள் சீசன் 2 எபிசோட் 7 அந்த வாட்ச்மேக்கர் டானஸை காட்டுற சீன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் பி மைண்ட் ப்ளோன் சீரியஸ்லி. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேத்ரினாவோட டெட் பாடி தான் வந்து அந்த லேக்ல இருக்கிற டெட் பாடி. அதாவது 2019 லேக்ல குளிக்க போன நம்ம மார்த்தா வந்து பாட்டோஸ் அண்ட் மேக்னஸ் ஒரு கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ த ஸ்டோரி இஸ் ரிலேட்டட் டு கேத்ரினா. டைம் டிராவல் பண்ணி போன கேத்ரினாவை அவங்க அம்மா ஹெலினா போட்டு தள்ளி அந்த லேக்ல போட்டுறோம் அப்படிங்கிற கனெக்ட். பட் இந்த கனெக்ட் வந்து நீங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ்.
ஸோ நெக்ஸ்ட் எல்லாருமே கேட்குற ஒரு காமனான கொஸ்டின் என்னன்னா, ஹவு கிளாடியா ஃபைன்ஸ் த லூப் ஹோல், எப்படி கிளாடியாக்கு வந்து அந்த லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறா. அண்ட் நம்பர் டூ வந்து, ஆடம் தான் வந்து நோவா வச்சு சூட் பண்ண சொல்கிறானே கிளாடியாவை, அப்புறம் எப்படி கிளாடியா உயிரோட வரா, ஆடம் கிட்ட எப்படி அந்த விஷயங்கள்லாம் சொல்லி திருப்பி மாடிஃபை பண்ணுறா, இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்குல இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்பர் ஒன் வந்து கிளாடியாக்கு எப்படி லூப் ஹோல் தெரியுது, அதை வந்து எபிசோடில் எப்படி காட்டினாங்க, சீரீஸில் எப்படி காட்டினாங்க அப்படின்னா, அந்த பாலடைஞ்ச போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம கிளாடியா போகும்போது அந்த ரேடியோ சொல்லிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா, சயின்டிஸ்ட் வந்து June 27 அப்போக்லிப்ஸ்க்கான காரணங்களை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. பட் ஃப்ரெஞ்ச் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு எக்ஸாக்டாக 27th அன்னைக்கு ஒன் ஃப்ராக்ஷன் ஆஃப் நானோ செகண்ட் உலகம் ஸ்டாப் ஆனதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கிளாடியா உணர்ந்துக்கிறா, அது கிளாடியா காதில் விழுது அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ இஸ் இஸ் எ பிசிக்ஸ் ஜீனியஸ் பிகாஸ் பேர்ன் டாப்ளர் உலகத்தில், அதாவது ஆடம் உலகத்தில் பேர்ன் டாப்ளர் வச்சிருந்த அந்த டேட்டாவை பார்த்துட்டு, ஓகே இது வந்து காட் பார்ட்டிகிள்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறதே வந்து அவன் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிப்பா. ஸோ இஸ் எ பிசிக்ஸ் ஜீனியஸ், அதாவது பிசிக்ஸ் நாலேஜ் உள்ள ஒரு டைம் ட்ராவலர் அவன் மட்டும்தான். மற்ற எல்லாருமே வந்து இந்த ஜோனஸும் சரி மார்த்தாவும் சரி இவங்கலாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஆல்சோ மற்ற ரெண்டு உலகத்துலையும் ஆடம்க்கும் சரி ஈவுக்கும் சரி அந்த லூப் ஹோல் தெரியாததுக்கு காரணம், ரெஜினா ட்ரான்டேவால தான் பிறந்தா அப்படிங்கிறது ஈவோட அசம்ஷன். அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த சார்ட் காட்டுவோம் பார்த்தீங்களா, ஃபேமிலி சார்ட் காட்டும் போது ஈவோட அந்த சைடில் பார்க்கும்போது ட்ரான்டே தான் வந்து ரெஜினோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சார்ட் மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இட் ஷோஸ் தட் ஈவ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ், ஈவோட அண்டர்ஸ்டாண்டிங் படி கிளாடியோட புருஷன் ட்ரான்டே, அதனால தான் அந்த லூப் ஹோல் அவளுக்கு தெரியல. பட் கிளாடியா கிளியர்லி நோஸ் யார் அப்பா அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் கிளாடியா குட் ஃபைண்ட் த லூப் ஹோல், அதாவது ரெண்டு உலகத்துலையும் ரெஜினா வந்து ஆடமோட உலகத்துலேயும் இறந்து போயிடுறா, அந்த உலகத்துலேயும் இறந்து போயிடுறா. ஸோ இல்லாத வேறு தேர்ட் பாசிபிலிட்டி அண்ட் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் கான்செப்ட் பற்றி அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், வேறு வேறு ரியாலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுறது. அதை வந்து ஈவ் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணி தான் வந்து ஜோனஸ் இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருப்பா. அப்போது ஆடம் கிட்ட ஆடம் மீட் பண்ணுற சீனிக்கு இப்போ வருவோம். ஸோ ஆடமை மீட் பண்ணும்போது ஆடம் ஷாக்காவா, நீ தான் இறந்து போயிட்டே அப்படின்னு கேட்கும்போது, யூ ஸ்டில் டோன்ட் நோ ஹவு த கேம் இஸ் பிளேட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாடியா பண்ணி சொல்லுவாள். ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த சீனில் கிளாடியா யூசஸ் த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் வந்து சீக்கெட் ஷார்ட் பை நோவா, அந்த சீனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஆடமை பார்த்து அந்த பிளானை சொல்கிறா, ஜோனஸ் அண்ட் மார்த்தா டு பி சென்ட் டு அந்த ஒரிஜினல் உலகத்துக்கு அனுப்பி நம்ம நிறைய விஷயங்களை மாடிஃபை பண்ணும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆடம் அப்போ தான் மீட் பண்ணுறா. ஸோ அதாவது கிளாடியா இஸ் ரியலே ஜீனியஸ், அவள் தான் வந்து கேம் சேஞ்சர் பிகாஸ் ஆல்ரெடி வந்து அவள் வந்து ஈவை ஏமாத்திட்டா, வேற ஒரு கிளாடியா மாதிரி மாறி போய் சி ஹேஸ் ஆக்சஸ் டு போத் வேர்ல்ட்ஸ், ரெண்டு வேர்ல்டுக்கும் வந்து ஆக்சஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுலேருந்தே நம்ம வந்து கிளாடியா எப்படி லூப் ஹோல் கண்டுபிடிக்கிறா, பிகாஸ் அவளுக்கு தான் தெரியும் ரெஜினாவை பற்றி. ஸோ டைம் ட்ராவலில் சம்மந்தப்படாத ஒரு ஃபேமிலியை சேர்ந்த நபர் அவள் அப்படின்னு தான் சொல்ல, அதாவது டைம் ட்ராவல் மூலமாக பறக்காதவ. பிகாஸ் இப்போ வந்து நம்ம சில்ஜா ஹேனா டைம் ட்ராவல் பண்ணி போய் ஈகன், அவங்க ரெண்டு பேருக்கு பறக்கிற குழந்தை தான் சில்ஜா, அது மூலமாக தான் வந்து பாட்டோஸ் சில்ஜா மூலமாக நோவா ஏக்னஸ், அதுக்கடுத்து வந்து ஏக்னஸ்க்கு ட்ரான்டேக்கு யார் பிறப்பா, நம்ம உல்ரிச்க்கு வந்து பிறக்கிற பையன் மிக்கல் டைம் ட்ராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் ஜோனஸ் பிறக்கலாம். ஸோ ஜோனஸ் அண்ட் மார்த்தா எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஆஃப் டைம் ட்ராவல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த ஃபேமிலி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு கனெக்ட் நாங்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த கனெக்ட்ஸில் உங்களுக்கு எந்த கனெக்ட் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆல்சோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோட எண்டிங்லேயே வந்து நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே எல்லா டவுட்ஸையும் வந்து கேளுங்க, மொத்தமாக கம்பைல் பண்ணி நான் ஆன்சர் அடுத்த அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற மக்களே, நன்றி, வணக்கம்.